ஆ இப்போ ரென்சிஸு சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி சார் நேற்று ட்வீட் போட்டதுலேருந்தே நான் 2 மணிநேரத்துக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், இன்னைக்கு ஹேட்டர்ஸோடைய கதறல் சுத்தம் பயங்கரமாக இருக்கும், நீ கண்டிப்பாக நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்குன்னு சொன்னால் சொல்லி வாய முடியல, நிறைய விஷயங்கள் வந்து கண்ணில் மாட்டிருக்கு. ஸோ ராதாகிருஷ்ணன் அரசியல் விமர்சகர் அவர் என்ன போட்டிருக்காருன்னா, ரஜினி சார் உங்களுக்கு ஃபோன் செய்து ட்வீட் செய்ய உத்தரவிட்டது யார் சார் அப்படின்ற மாரி கேட்டிருக்காரு. இவருக்கு முதல்ல யார் பேமெண்ட் கொடுத்து இந்த மாதிரி ரஜினி சார் சீண்டி பேசுங்க, அவர் வந்து வம்பு எடுத்து பேசுங்கன்னு சொல்லி யார் காசு கொடுத்தாங்க, யார் காசு கொடுத்து இவர் முதல்ல ட்வீட் போட்டார்ன்றது தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரஜினி சார் அரசியல் ரீதியாக எங்கேயுமே அவர் பேசல, அவரோட ட்வீட் எடுத்து பார்த்தா நல்லாவே தெரியும், அவர் அரசியல் ரீதியாக எங்கேயுமே வந்து மோடி அவர்களை புகழல. பார்லிமெண்ட்ல பார்த்தினாக்க நம்ம தமிழகத்தை சேர்ந்த அந்த செங்கோலுக்கு பார்த்தினாக்க ஒரு பெருமை தேடி தந்தது, தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை தேடி தந்ததுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சிருக்காரு. ஆஸ் எ சிட்டிசனா பார்த்தினாக்கா ஒரு பிரதமர் மந்திரிக்கு அவர் வந்து ஒரு வாழ்த்துக்கள் தெரிவித்து மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்காரு. இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் இது. என்னுடைய ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க பெருமைப்படுத்துறீங்கனாக்கா அதுக்கு நான் வந்து ஒரு மகிழ்ச்சி தெரிவிக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி இங்க வந்து வேற இங்க அரசியலுக்கு எந்த விதமான ஒரு உள்நோக்கத்தோடய அவர் எங்கேயுமே அரசியல் பத்தியே எதுவுமே பேசல. இதே ஒரு பாஜக வந்து ஒரு ஸ்டேட்ல வந்து ஒரு எலெக்ஷன் வந்து ஜெயிக்கிறாங்க, அதுக்கு ஒரு வாழ்த்து சொன்னாங்களா? இத்தனையும் சொல்ல போனாக்கா ஐடியில் ரஜினி சார் வந்து ஒழுங்காக வந்து டாக்ஸ் கட்டுறாரு, ஹையஸ்ட் பெய்டு டாக்ஸர் அப்படின்ற மாதிரி அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து அவார்டே கொடுத்துருந்தாங்க. அவர் ஒழுங்காக பார்த்தீங்கன்னாக்கா டாக்ஸ் கட்டினார், நேர்மையான முறையில் கட்டுறாரு, அதிகமாக டாக்ஸ் கட்டுறாருன்ற அந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர் மேலே போயிட்டு இவர் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஐடியில் வந்து கேஸ் முடிச்சு தரேன்னு சொன்னாங்கன்னா, அப்போ எதாவது கேஸ் ஏதாவது பெண்டிங்கில் இருக்கா ஆல்ரெடி, இல்லை கேஸ் ஏதாவது புதுசாக ஃபைல் பண்ணிருக்காங்களா, இல்லை ஆல்ரெடி இதை ஐடி ரெய்டு வந்து அதில் ஏதாவது விஷயங்கள் ஏதாவது நிலுவையில் இருக்கா அப்படின்றது எதுவுமே தெரியல. இதில் ஹைலைட் என்னன்னாக்கா இவங்களாம் வந்து அரசியல் விமர்சகர் அப்படின்ற மாதிரி பேசி நீங்க தரக்கூடிய பதிலடி என்ன? ஆல்ரெடி அவங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ரஜினி சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் வெளுத்து எடுத்துருக்காங்க. உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத மறக்காம கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.